அடுத்து திரு வேலுப்பிள்ளை தங்கவேல் அவர்கள் நக்கீரர் என்று அழைக்கப்படும் வேலுப்பிள்ளை நக்கீரர் அவர்களையும் அன்போடு இங்கே அழைக்கிறேன். பேராசிரியர் ஜோசப் யு சந்திரகாந்தன் அடிகளார் அவர்களையும் அன்போடு வழிகளைக்கின்றேன். அடுத்து பேராசிரியர் உருத்ரமூர்த்தி சேர்ந்த அவர்களை அன்போடு இங்கே அழைக்கிறேன். விழாவில் தொடக்கமாக தலைமை உரையாற்றுவதற்கு திரு பேராசிரியர் அருணாச்சலம் சண்முகதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பின்னர் இடம்பெறுமாயிருந்தாலும் கூட பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய என்னுடைய தமிழ் ஆசான். நான் இரண்டு விடயங்களில் நான் சொல்ல வேண்டும். என்னுடையது நான் எழுத்தாளராக வருவதற்கு நான் கற்ற உடுப்படி அமெரிக்கன் கல்லூரியினுடைய என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள் எவ்வாறு வழிபடுத்தினாரோ அதேபோல் தமிழை ஆழமாக கற்பதற்கும் தமிழ் மொழியின் சிறப்பை கற்றுத் தந்ததற்கும் சண்முகதாசர் அவர்களை நான் இடத்துல மனம் தெளிந்து அவரை நான் அன்போடு அறிவிக்கின்றேன். அதே போன்று நான் தற்செயலாக இப்பொழுதுதான் கற்றுத்தேன். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஊடகத்துறையில் நான் பட்டத்தின் படிப்பை மேற்கொண்டிருந்த பொழுது எனக்கு விரிவுரையாளராக இருந்த உயர்திரு சிவரசு செல்வன் அவர்களை தற்பொழுதுதான் மேடையிலிருந்து நான் சொன்னேன். அவரையும் நான் அன்புடன் அறிவித்தேன். அதற்கு என்னுடைய ஆசானுக்கு தலைமை தாங்குகின்ற என்னுடைய கொண்டாட போட்டி கௌரவம் தயவு செய்தது கௌரவத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு என்போடு இந்த விழாவிலே பங்கு பெற்று இங்கே அறிமுக உரை நிகழ்த்த வந்திருக்கின்ற திரு குலசிங்கம் பரமேஸ்வரன் அவர்களே, வெளியூட்டரை நிகழ்த்த உள்ள திரு வேலுப்பிள்ளை தங்கவேல் அவர்களே, இந்த நூலை நயந்து உரையாற்ற வந்திருக்கின்ற எங்கள் மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய பிதா பேராசிரியர் ஜோசப் சந்திரகாந்தன் அடிகளார் அவர்களே, நண்பர் பேராசிரியர் உருத்ரமூர்த்தி சேரன் அவர்களே, இந்த நூல்களை எழுதிய ஆசிரியர் திரு அனந்தராஜ் அவர்களே, இந்த விழாவிலே பங்கு பெற்ற வந்துள்ள பெரியோர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் கூறி இத்தகைய ஒரு நல்ல விழாவினை தலைமை தாங்கி நடத்துவதற்கு என்னை அழைத்தமைக்கு ஈக்குருவிக்கு திரு அனந்தராஜ் அவர்களுடைய புதல்வன் திரு நவஜீவன் அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளப்பட்டேன். அனந்தராஜ் இங்கே கூறியது போல அவர் என்னுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே என்னுடைய மாணவனாக இருந்தவர். அது அவ்வளவு எனக்கு பெருமையான விடயம் அல்ல. என்ற பெருந்தோகையான மாணவர்களை கற்பித்த அந்த சந்தர்ப்பத்திலே அவரும் ஒரு மாணவராக வந்தது என்ற ஒரு நிலையில், ஆனால் கற்ற பின்னர்
அவர் ஆற்றிய பணிகளோடு நானும் சேர்ந்து பணியாற்றிய பொழுதுதான் உண்மையிலே ஒரு ஆசிரியனுக்குரிய பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே ஒரு கட்டத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேர்வு நடைபெற முடியாத நிலையிலே இருந்தது. ஏதோ கற்பித்தல் நடைபெற்றது. எழுதுவதற்கு தாள் இல்லாத பொழுதிலும் ஏதோ வகையிலே கோடிட்ட தாள்கள் வந்து சேர்ந்து அந்த கோடிட்ட தாள்களிலே இளநாடு பத்திரிகையும் படித்தோம். அந்த கோடிட்ட தாள்களிலேதான் பல்வேறு வகையான ஆவணங்களை படித்தோம். பிள்ளைகளும் அதிலேதான் படித்தார்கள். ஆனால் கற்ற அந்த பிள்ளைகளுடைய தேர்வு மட்டத்தினை அவர்களுடைய அவர்கள் என்ன கற்றிருக்கின்றார்கள் என்பதை தேர்வு செய்வதற்கு எங்களுக்கு அரச உதவி அப்பொழுது இருக்காத நிலையிலே குடாநாட்டிலே உள்ள குடாநாட்டுக்கு வெளியிலே உள்ள பாடசாலைகளுக்கு எல்லாம் சென்று தேர்வு நடத்தியும் வெறுமனே கலை தேர்வு மாத்திரமல்ல விஞ்ஞான மாணவர்களுக்கு ஆய்வு கூட வசதிகளுடன் தேர்வுகளை நடத்துவதற்கு அப்பொழுது திரு அனந்தராஜ் அவர்கள் செய்த தொண்டு எல்லோருக்கும் தெரியாது, சிலருக்கு மாத்திரம் அது தெரியும். எனக்கு தெரிந்தபடியால் நான் சொல்லியிருந்தேன். அந்த வேளையிலே எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியில் அந்த சிரமங்களை விவரிக்க வெளிக்கிட்டாலே அரை மணித்தியாலம் பேசலாம். நேரம் இப்பொழுது அகாலம், ஏனென்றால் ஒரு மணித்தியாலத்துக்கு பின்ன தொடங்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு இங்கே வரவேற்று உரையாற்றிய திரு கதிர் செல்வகுமார் அவர்கள் கூறியது போல களத்திலே நின்றவர். அவர் சொன்னது களத்திலே கொண்டு போய் விடப்பட்டார், அது ஒரு கட்டம். ஆனால் களத்திலே தானாக நின்று பணியாற்றியது ஒரு கட்டம். அந்த வகையிலே தான் திரு அனந்தராஜ் அவர்களை எனக்கு நன்றாக நெருங்கி பழகவும் தெரியவும் வாய்ப்பு ஏற்பட்டது. மாணவனாக இருந்ததற்கு பின்னர் இப்படியான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது, நிகழ்வுகள் என்று நான் சொல்லுவது உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நிகழ்வுகள் முடிந்த உடனே சில வேளை எங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு எங்களுடைய உணர்வுகளை கொட்ட வேண்டும் என்று ஒரு நினைவு பெறும். அப்படி எழுதுவது உண்டு. உடனுக்குடனே சுட சுட அவை வெறும் உணர்ச்சிகளை கொட்டுவதாகத்தான் இருக்கும். அது எங்களுடைய இயல்பு. உணர்ச்சி இல்லாதவர்கள் அல்ல வேதாங்களே. இன்னொன்று, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து முடிந்த பின்னர் அந்த நிகழ்வுகளை நான் எப்படி கண்டேன் என்று எழுதுவது இன்னொன்று. சிலருக்கு அந்த நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது ஒரு பகுதி தான் தெரியும். கம்பன் சொன்னது போல தோள் கண்டார் தோளே கண்டார் என்ற மாதிரி ஒரு பக்கத்து நிகழ்வு தான் தெரியும். அதை வைத்துக் கொண்டு எழுதுபவர்களும் இருக்கின்றனர். சிலருக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது அந்த நிகழ்வுகளுக்கு மத்தியிலே நின்று கொண்டு அந்த நிகழ்வுகள் நடக்கின்ற வேளையிலே அவற்றை எல்லாம் தன் மனத்திலே முதலிலே ஆவணப்படுத்திக் கொண்டு பின்னர் மீண்டும் அதை மீட்டி மீட்டி ஆவணப்படுத்துகின்ற ஒரு அரிய வாய்ப்பு பெரும்பாலும் இந்த ஊடகவியலாளர்களுக்கு தான் கிடைப்பது வழக்கம். சில வேளை அவர்கள் உயிரை கொடுத்து கூட இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு மத்தியிலே நிற்பார்கள். ஆனால் அவர்கள் கொண்டு வந்து தருகின்ற தகவல்கள் எங்களுக்கு காலங்காலமாக பேணுகின்ற தகவல்களாக அவை அமைந்து விடுகின்றன. சில வேளைகளிலே அவசர அவசரமாக இந்த நிகழ்வுகளை பற்றி எழுதுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். அப்படி எழுதி எங்கட பாஷையிலே ஊர் பாஷையிலே சொல்ல போனால் மூக்குடைந்தவர்களும்
இருக்கின்றார்கள் நம் மத்தியிலே. நடந்து முடிந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தால எழுதி சில பிழையான தகவல்களை எல்லாம் வைத்து எழுதி எழுதுகின்ற திரு அனந்தராஜ் அவர்கள், நான் இங்கே கூறிய பல்வேறு நிகழ்வுகளிலே பல்வேறு வகைகளிலே ஒரு முக்கியமான வகை வரவேற்பாளர் அவர்கள் கூறியது போல அவர் கொண்டு போய் ஒரு ஒரு நூல் இந்த மாதிரித்தான் அவர் எழுதியிருக்கிறார். களத்திலே நின்று அவற்றை ஆவணப்படுத்தி மனத்திலே ஆவணப்படுத்தி கொண்டு வந்து பின்னர் அதை இருந்து ஆற அமர யோசித்து அந்த நிகழ்வுகளுடைய தொடர்புகள் குறையாமல் அந்த நிகழ்வுகளுடைய நம்பகத்தன்மைகள் தேங்கி போகாமல் என்ன என்ன விடயங்களை குறிப்பிட வேண்டுமோ அந்தந்த விடயங்களை எல்லாம் தன்னுடைய நூலிலே இங்கே தந்திருக்கின்றார். அனந்தராஜை நான் நினைக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு ஒரு விடயம்தான் ஞாபகம் பெறுவது என்னவென்றால், பேசா பொருளை பேச துணிந்த ஒருவர். ஒரு காலகட்டத்திலே எங்களுக்கு பேசா பொருள் பல இருந்தன. அனந்தராஜனுடைய அந்த வல்வை படுகொலைகள் நூலை நான் பார்த்த பொழுது நான் மிக அதிர்ந்து போனேன். ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு விடயத்தை அனந்தராஜ் துணிந்து எழுதியது ஒரு பெரிய விடயம். பலர் அதை பற்றி அவரை பற்றி அந்த நூலை பற்றி அச்சப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். எனக்கே சில வேளை அனந்தராஜை பற்றி ஒரு அச்சம் மனதில் ஏற்பட்டது. ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. காரணம் என்னவென்றால், நடந்த விடயங்களை ஒரு வரலாற்று ஆசிரியன் என்ன வகையிலே பகுப்பாய்வு செய்து கூறுவானோ, என்ன முறையிலே கூறுவானோ, அதே முறையிலே அந்த விஷயத்தை அவர் அந்த நூலிலே எழுதியிருந்தார். இன்னும் பல நூல்கள் அவர் எழுதியிருக்கின்ற இந்த இரண்டு நூல்கள் இங்கே இன்று வெளிவருகின்ற இந்த இரண்டு நூல்களும் தாயகத்திலே வாழ்ந்தவர்களுக்கு அவர்கள் அனுபவப்பட்டிருப்பார்கள். எனக்கு பாதி பாதி அனுபவங்கள் தான். சில வேளைகளிலே நான் நாட்டிலே அந்த காலகட்டங்களிலே சில வேளைகளிலே இருந்ததில்லை. ஆனால் அங்கே நீண்ட காலமாக வாழ்ந்த காரணத்தினாலே அவற்றையெல்லாம் ஓரளவு அறியக்கூடியதாகவும் அனந்தராஜ் அவர்கள் நூலிலே கூறியுள்ள அந்த விடயங்களை உணரக்கூடியதாகவும் இருக்கின்றது. இந்த வகையிலே திரு அனந்தராஜ் அவர்களுக்கு நான் என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் கூற விரும்புகின்றேன். அதாவது ஒரு வரலாற்று ஆசிரியனாக நின்று உணர்வுகள் இருக்கின்றன. வரலாற்று ஆசிரியனுக்கு உணர்வு இல்லை என்று நான் சொல்ல முடியாது, எவரும் சொல்லவும் முடியாது. அதுக்கே நீலகண்ட சாஸ்திரியா இருக்கலாம், அல்லது டாயின்பியா இருக்கலாம், அவர் அவருக்கின்ற ஒரு உணர்வு உண்டு. சிலவள பகிர்ந்து அறிந்து சொல்லுகின்றவற்றிலே அவர்களுக்கு விருப்பு வெறுப்புகள் கூட சிலவளை இருப்பதை நாம் உள்ளாக வாசித்து பார்க்கும் பொழுது அறிகின்றோம். ஆனால் பெரும்பாலும் வரலாற்று ஆசிரியர்கள் ஓரளவுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் நிகழ்வுகளை பகுப்பாய்வு செய்து கூறுவதிலே வல்லவர்கள். அந்த வகையிலே அனந்தராஜனுடைய நூல் இந்த வரலாற்று நிகழ்வுகளை எடுத்து கூறுகின்ற காரணத்தினாலும் இனி வரப்போகின்ற காலத்தில் உங்களுக்கு தெரியும், இரண்டாம் மகாயுத்தம் முடிந்து பல காலங்களுக்கு பின்னர் தான் மிக அற்புதமான திரைப்படங்களும் எழுத்துக்களும் நம்முடைய கைகளுக்கு வந்து சேர்ந்தன. அதே போல இனி வருங்காலத்திலே வரப்போகின்ற இன்னும் அற்புதமான படைப்புகளுக்கு ஒரு வகையிலே ஆவணமாகவும் ஒரு வகையிலே ஒரு உசாத்துணை நூல்களாகவும் அனந்தராஜனுடைய நூல்கள் அமைய இருக்கின்றன. அந்த வகையில் அவருக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு
வருங்காலத்தில் இந்த நிகழ்வுகளை பற்றி மீளாய்வு செய்ய இருப்பவர்களுக்கு பல தகவல்களை கொடுக்கக்கூடிய ஆவணங்களாக இந்த நூல்கள் அமைகின்றன. அந்த நூல்களை இன்று இந்த மண்டபத்திலே வெளியிட்டு வைக்கின்ற ஈக்குரியவர்கள் ஈக்குருவி நிறுவனத்தினருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் கூறி என்னுடைய இந்த தலைமை உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். காலம் தேவை.